ஓம் நமோ வெங்கடேஷாய. நான் ரீசெண்டாக போயிட்டு இருந்த தும்புரு தீர்த்தம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். 17, 18, 19 இந்த மாதம் தும்புரு தீர்த்தம் அலோவ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக பௌர்ணமி இன்னைக்கு 18ஆம் தேதி ட்ரை பண்ணோம். தரிசனம் போயிட்டு தும்புரு தீர்த்தம் போகலாம் அப்படின்னா லேட் ஆகிடும், வெயில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 5:30 போல் பார்த்தப்போ ஃபுல் க்ரௌட் பஸ் எல்லாமே 6 மணிக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு. ஏன்னா எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ்லாம் விட ஆரம்பித்தாங்க. ஜீப்ஸ் கார்ஸ் எதுவுமே அலோட் கிடையாது. திருமலை மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸு கிளம்புது. ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட் வழியாக தான் போகுது, அதுலேயும் ஏறிக்கலாம். இல்லைனாலும் ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே பஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நிறைய ஆர்டிசி ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஏறி ஸ்டார்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அதுக்கப்புறமா ஒரு இடத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. அதாவது டிரைவர் கிட்ட என்னமோ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க, எங்களை செக் பண்ணலை. ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட பாபா விநாச டேம் வர்றப்போ 6:50 ஆகிடுச்சு. மெயின் ரோட்லேருந்து நம்ம இங்கே நடந்து தான் வரணும், உள்ளே ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட 7 ஆகிடுச்சு எக்ஸாக்டாக நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ. இந்த டேம் வருஷத்தில் 3 நாள் தான் ஓப்பனில் வச்சுருப்பாங்க பப்ளிக்குக்காக. ராமகிருஷ்ண தீர்த்தம், குமாராதார தீர்த்தம், நாங்கள் போன தும்புரு தீர்த்தம், மற்ற நாட்கள்லாம் க்ளோஸ்டாக தான் இருக்கும். அந்த க்ளோஸ்டாக இருக்கிற நாட்களில் நம்ம ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னா அதுக்குன்னு தனி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, பர்மிஷன் வாங்கித்தான் நம்ம போகணும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த பாபா விநாச டேமில் வரேன். கோவிட்க்கு அப்புறம் இப்போ தான் இந்த தீர்த்தத்துக்கு அலோ பண்ணுறாங்க. ராமகிருஷ்ண தீர்த்தம், குமாராதார தீர்த்தத்துக்கெல்லாம் ஓப்பன் பண்ணலை. இந்த டேமில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு. தண்ணி வேணும்னா குடிச்சுக்கலாம், பிடிச்சிக்கலாம். காலையில் சாப்பிட்றதுக்கு பொங்கல் நல்லா சூடாக கொடுத்தாங்க பிளேட்டில் வச்சு. பேக் பண்ணி புளிசாதமும் கொடுத்தாங்க இந்த மாதிரி. ஸோ நம்ம இதை கையில் கூட எடுத்துகிட்டு போகலாம், ஏன்னா அந்த இடத்துல கடை எதுவும் கிடையாது. ஈவன் தண்ணி கூட ஒரு சில சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் கிடைக்கல. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு, ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்சல் வாங்கிட்டு தான் போகிறாங்க. செக்கிங் பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஜென்ரல் செக்கிங் தான். கை குழந்தையெல்லாம் வச்சுருந்தா அலோவ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி ரொம்ப வயசில் பெரியவங்களாக இருந்தால் அவங்களையும் அலோவ் பண்ணுறதில்ல. ஓரளவுக்கு நடக்க முடியும் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு தான் அனுப்புகிறாங்க. இந்த படி ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் எங்களோட ட்ரெக்கிங் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எடுத்தோன்னே ஒரு 50 படி கிட்டே இருக்கும், அது ஏறுறதுக்கே ஃபஸ்ட்டு திணறணும், பயந்துட்டோம் இவ்வளோ தூரம் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏறின பிறகு நார்மல் ஆகிடுச்சு. 5 கிலோமீட்டர் போர்டு பார்த்தோன்னே தும்புரு தீர்த்தம் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக, சரி 5 கிலோமீட்டர் தானே எப்படி நடந்துடலாம் அப்படின்னு நினச்சோம். இந்த இடத்துல உங்களுக்கு குமாராதார தீர்த்தம், ராமகிருஷ்ண தீர்த்தம் அதுக்குண்டான வழிகள்லாம் வரும், பட் அலோட் கிடையாது அங்கெல்லாம் போகிறதுக்கு. ஸோ நம்ம நேராக தும்புரு தீர்த்தம் தான் போகிறோம். ட்ரெஸ் கோட் இதுக்கு எதுவும் கிடையாது, நமக்கு கன்வீனியண்ட்டான ட்ரெஸ் போட்டுக்கலாம். லேடிஸாக இருந்தால் சுடிதார் போட்டிருந்தா கன்வீனியண்ட்டாக இருக்கும். செப்பல் கூட நாங்கள் பிளான்டாக போகல, ஃபஸ்ட்டு போகிறோமா இல்லையாங்கிற ஐடியாலே போனோம். ஸோ நான் போட்டுட்டு போன செப்பலே வலிக்கி விட்டுட்டே இருந்துச்சு. அந்த வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு வழுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் போகிறீங்க அடுத்த வருஷம் அப்படின்னா நல்ல ஷூ போட்டு போங்க. கிரிப்பாக இருக்கிற ஷூவை போட்டு போனால் ஈஸியாக நம்ம கொஞ்சம் நடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு ஒரு அடியும் நீங்கள் கீழே குனிஞ்சு பார்த்து தான் எடுத்து காலை தூக்கி தூக்கி வச்சு தான் போகணும். ஏன்னா ஃபுல்லாக உடஞ்ச உடஞ்ச பாறையாக இருக்கும், இல்லைனா பிளெயின் பாறையாக இருக்கும். ரெண்டுத்துலேயுமே நடக்கிறது ஆல்மோஸ்ட் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன சிலை இருக்குது, பெருமாள் சிலை. அங்கே கும்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. அங்கேயும் தண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் அங்கங்கங்க டேப் வச்சுருக்காங்க. காலையில் நாங்கள் நடக்க ஆரம்பிக்கிறப்போ 7 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 7:30 போல் எதிர்த்தாப்பில் ஆட்கள்லாம் வந்துட்டு இருந்தாங்க, அவங்க தமிழ் பேசினாங்க. யாராக இருந்தாலும் மிஞ்சி போனால் 6 மணிக்கு தான் நடக்க ஆரம்பிச்சிருக்க முடியும், அப்போ தான் அலோவ் பண்ணாங்க. ஆனால் இவங்க எதிர்த்தாப்பில் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. எப்போ போனீங்க அப்படின்னு கேட்டதுக்கு 17ஆம் தேதியே விட்டாங்க இந்த தும்புரு தீர்த்தம். 17, 18, 19 தான் ஆக்சுவலாக ஓப்பன். ஸோ அவங்க 17 போய் அங்கே ஸ்டே பண்ணதாக சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஏன்னா அந்த இடம் வந்து ஸ்டே பண்ணக்கூடிய இடமே கிடையாது. அது எப்படி போய் அங்கே தங்கினாங்கன்னு தெரியல. நீங்கள் யாராச்சும் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்க தும்புரு தீர்த்தம் எக்ஸாக்ட் பிளேஸில் அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அங்கே ஸ்டே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான்.
ஸோ நிறைய போக 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 க்ரௌட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் தமிழ் பேசுகிறவங்களே கூட வந்துகிட்டே இருந்தாங்க. டேம் ஆரம்பிக்கிற இடத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த ஒரு அம்மா இந்த இடத்துல மட்டும்தான் விற்கிறாங்க இந்த மாங்காய்லாம். இது சும்மா ஒரு கிலோமீட்டர்லேயே வந்துடும், இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. ஆன் த வேல ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பென்சரி மாதிரி இருந்துச்சு. ஏதாச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சி தேவைப்பட்டால் இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கக்கூடிய மாத்திரைகள்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. எலக்ட்ரால் பவுடரும் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக காலையில் நாங்கள் 7 மணிக்கு போகிறப்போ அது இல்லை, அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் கீழே, இல்லைன்னா இதை விட மோசமாக இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி வழுக்கக்கூடிய பாறைகள் இருக்கும். கரெக்டான நம்ம செப்பல் போட்டு போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நடக்கிறது. ஒதுங்கிறதுக்கு எங்கேயுமே இடம் கிடையாது த்ரூ அவுட் தி ஜேர்னியில். இந்த மாதிரி பாறை பார்த்திங்கன்னா செடி கொடி இல்லாமல் 2 இடத்துல வந்துச்சு. அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நடந்தாங்க. பட் நாங்கள் அட்ட ஸ்ட்ரெச் 5 கிலோமீட்டர் தானே, எப்படியும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வேகமாக நடந்தோம். ஆனால் அது 5 கிலோமீட்டரே கிடையாது, உள்ளே போக போக தான் தெரிஞ்சது அது கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் போகிறதுக்கு மட்டுமே ரிட்டர்ன் வரணும். அந்த 9 கிலோமீட்டர் மலை இப்போ இதெல்லாம் இறக்கும். நான் கேமரா அவ்வளோ கரெக்டாக எடுக்காதனால உங்களுக்கு இப்படி தெரியுது. ஆல்மோஸ்ட் சர்க்கிளாக போகிற மாதிரி இருக்கும், ரொம்ப கிடையாது. இருந்தாலும் இறங்கிறது ஈஸி தான், இறக்கம் தான். ஆனால் ரோடு ஃபுல்லாக இப்படி தான், ஒன்று கரடு முரடாக இருக்கும் இல்லை உடஞ்சி உடஞ்சிருக்கும். இதை விட மோசமாக இருக்கிற இடத்துலலாம் நான் கேமரா எடுக்க முடியல என்னால் மொபைல் வச்சு. ஏன்னா நான் பார்த்து போகணும், இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் முகத்தில் எங்கே வேணாலும் அடிபட்டு திருப்பி போகக்கூட முடியாது அவசரத்துக்கு, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஸோ ஓரளவுக்கு எடுக்க முடிஞ்ச இடத்துல நான் வீடியோ எடுத்திருக்கேன். கிலோமீட்டர்லாம் பார்க்க பார்க்க சரி 5 தானே, இப்போ வந்துடும் சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருந்தோம். அந்த 5 கிலோமீட்டர் என்ன அப்படின்னா அந்த தும்புரு தீர்த்தத்தோட ஸ்டார்டிங் பிளேஸ். பட் அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இப்போல்லாம் நடந்து போகிற இடங்களை காட்டிலும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏன்னா பாறைகள் மேலே தவழ்ந்து போகிற மாதிரி இருந்துச்சு. சீக்கிரமாக போயிடலாம், ஒரு 1.5 மணி நேரம் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். அதனால் எங்கேயுமே உட்காரல, தண்ணி கூட குடிக்கல, ஃபாஸ்ட்டாக நடந்து நம்ம போய் சேர்ந்துடலாம். ஏன்னா ரிட்டன் வரணும், வந்து நாங்கள் தரிசனம் வேறு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பட் போகிறதுக்கு இந்த இடத்தெல்லாம் ஓரளவுக்கு 2 மணி நேரத்தில் நாங்கள் கடந்துட்டோம் அந்த 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறத. ஆனால் அதுக்கப்புறம் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு போகிறதுக்கே. ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்கெல்லாம் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக போனாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனோம் அண்ட் எனக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கல. நான் நிறைய பேர்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். ஒரு பிரதர் மட்டும் சப்ஸ்கிரைபர், அவங்க சொல்லியிருந்தாங்க போகிறது ஈஸியாக இருக்கும் மேடம், வர்றது மட்டும் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. நாங்கள் அதனால் பிளான்டாக போகல, ஒரு ப்ராப்பரான செப்பல் போட்டுக்கணும் இதுக்கு போகணுன்னா. 2 கிலோமீட்டருக்கு மேலே உங்களுக்கு தண்ணி கிடையாது, யார்கிட்டையாச்சும் வாங்கி குடித்தாதான் உண்டு. காலையில் அந்த மலைப்பகுதியில் நடந்து போகிறது நல்லா இருந்துச்சு. ஒரு சில கிலோமீட்டருக்கு தாண்டி பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாக பள்ளம் அண்ட் ரோடு கூட ரொம்ப குறுகலாக இருக்கும். லெஃப்ட் சைடில் கூட நடந்து போகலாம் பட் கரடு முரடாக இருக்கும், செடி கொடியெல்லாம் இருக்கும். அந்த சைடு ஒன்றும் கிடையாது, வேறு ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே ஒரே மரமாக இருக்கும். அங்கங்கே காட்டு நெல்லிக்காய் மரம் இருக்குது. ஆல்ரெடி போனவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது, அதனால் கரெக்டாக போய் அதை எடுத்து உலுக்கி விட்டு பறித்து சாப்பிட்றாங்க. நாங்கள் கையில் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு தான் போனோம். பட் அதை சாப்பிட்ற மாதிரி சிச்சுவேஷன் அங்கே எதுவுமே அமையலை எங்களுக்கு. ஏன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைச்சாலே போதும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை தான் நாங்கள் ரிட்டனில் வந்தோம். ரொம்ப அழகான ஒரு இடம், கொஞ்சம் தூரம் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னமும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் சுற்றிலும் அந்த இடத்த பார்க்குறப்போ அது ஒரு கஷ்டமாக நமக்கு தெரியாது போகும்போது.
ரிட்டன் வரும்போது ஒரு ஒரு அடியும் நமக்கு வலிக்கும். அப்போ இந்த பக்கம்லாம் நம்ம போனோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா போகிறதுக்கும் வரத்துக்கும் ஒரே வழி தான், வேறு எங்கேயும் கிடையாது, இந்த சைடாக தான் போகணும். கொஞ்சம் லேட்டாக வந்தவங்களுக்கு க்ரௌடாக இருந்திருக்கும். நாங்கள் போனப்போ ஓரளவுக்கு க்ரௌடட் இல்லை. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா பார்த்து கால் வச்சு போகணும். சறுக்கி விட்டால் அவங்களுக்கு அடுத்து பின்னாடி கீழே பெரிய பள்ளம். அது நல்ல ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறவங்க ஓரளவுக்கு தாராளமாக போகலாம். மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கீங்க, இல்லை மூட்டு வலி, கை கால் முதுகு வலி அந்த மாதிரிலாம் மேஜர் இஷ்யூ மாதிரிலாம் இருந்தால் இந்த தீர்த்தம் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. எல்லா டேப்லெட்ஸும் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் ஒரு சேஃபர் சைடுக்கு. நாட்டு மருந்து கடையிலேருந்து கால்லாம் வலிச்சா மருந்தெல்லாம் தடைக்கிறதுக்கு தைலெல்லாம் எடுத்துகிட்டு தான் போனோம். பட் அங்கே போனால் வலி வந்த பிறகு எப்படா மேலே போய் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர உட்காந்து தைலம் தேய்ச்சிக்க கூட முடியல. ஒரு ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப முடியாமல் போச்சு. அப்போ அங்கேருந்து போலீஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு தண்ணியே கிடைக்கல ரிட்டன் வர்றப்போ. ரொம்ப நாக்கு வறண்டு ஒரு மாதிரி டீஹைட்ரேட்டட் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க தான், ஏன்னா வர்றவங்களுமே நல்ல வெயில் இருக்கிறதுனால எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலுமே சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க. 10 மணிக்கு மேலே மோர் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு டேம் கிட்ட. அந்த டைமில் வந்தவங்கெல்லாம் மோரோடு வந்தாங்க. அதில் ஒரு சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. நிறைய சாக்லேட்ஸ் போலீஸ் வச்சுருந்தாங்க. அவங்க கொடுத்த 2 சாக்லேட் கொஞ்சம் தெம்பாக இருந்துச்சு. அதனால் போகும்போது கொஞ்சம் அது சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பெட்டராக. இருந்தாலுமே பெயின் கில்லர் அவங்களும் வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்டேஜில் முடியாமல் அது போட்ட பிறகு கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. அதாவது ரிட்டர்ன் ஜேர்னியில் சொல்கிறேன். இப்போ போகிறப்போ எந்த இடத்தெல்லாம் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போனோமோ, ரிட்டர்ன் வர்றப்போ ஒரு இடம் கூட எங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு ஒரு ஒரு ஸ்டெப்பும் வச்சு போகிறதுக்கு. இந்த பக்கம் தான் வந்தோமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு தான் நாங்கள் கடைசி வரைக்குமே போனோம். ரொம்ப பெரிய மரங்கள்லாம் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 70 அடி இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய மரங்கள் இருக்குது. 5 கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் நாங்கள் தாண்டி வந்துட்டோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஓட மாதிரி நிறைய தண்ணி போகுது. அந்த இடத்துல நிறைய பேர் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் நாங்கள் சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக அங்கெல்லாம் எங்கேயுமே உட்காரல. தண்ணியில் சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி. அந்த தண்ணி கிளியராக இருந்துச்சு அந்த தண்ணி. பட் நாங்கள் எங்கேயுமே உட்காரல. நிறைய பேர் முடியாதவங்க இந்த 5 கிலோமீட்டர்லேருந்தே ரிட்டன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தண்ணியில் குளிச்சுட்டும் தலைமையில் தெளிச்சிட்டும் பிடிச்சிட்டும் போனாங்க. பட் அந்த இடத்துலேருந்தே ஆல்மோஸ்ட் ரிட்டன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தாண்டி ஒரு லெஃப்ட் டர்ன் எடுத்து உள்ளே போனால் இந்த மரம் மாதிரி ஒரு சாமி இருக்குது. இங்கே ஒரு இடத்துல பொறிக்கடலை விற்றாங்க. செப்பல் ஆல்மோஸ்ட் நம்ம இந்த இடத்துல விட்டுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறமா வழுக்கக்கூடிய பாறைகள் இருக்கிறது. ஸோ 1 ஜோடி 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நம்ம செப்பல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இங்கே இருக்காங்க. சில பேர் பேக்ஸ் எல்லாம் கூட அவங்கள்ட்டே கொடுத்துட்டு போனாங்க. ஏன்னா இதை விட ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். என்னால் மொபைல் வச்சு சுத்தமாக எடுக்கவே முடியல. இந்த இடத்துக்கு மேலேந்தே நான் ஆக்சுவலாக நாங்கள் மொபைல் யூஸ் பண்ணல. ஏன்னா நிறைய ஜென்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணியில் விழுறது, இல்லைன்னா அவங்களோட மொபைல் பர்ஸ் எல்லாம் விட்டாங்க. லேடிஸ் கீழே விழுந்து அடிபட்டுக்கிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னா நாங்கள் சேஃபர் சைடுக்கு மொபைலை ஒரு கவரில் வச்சு உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டோம். கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இடுப்புக்கு மேலே தண்ணி இருக்கும். அங்கெல்லாம் நம்ம கையிலலாம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகவே முடியாது. நாங்கள் பேகை தலைக்கு மேலே தான் வச்சுட்டு எடுத்துகிட்டு போனோம். இதை தாண்டி தான் கிளைமேக்ஸே இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி நான் மொபைல் எடுத்து உள்ளே வச்சதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப அழகான இடம் அது. உண்மையிலே ரொம்ப அழகான இடம் தீர்த்தம். 1 பை 1 நம்ம போய் குளிக்கணும். ஒரு 2 மலைக்கு நடுப்புற இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தீர்த்தம் விழுற இடம். 1 பை 1 விடுறாங்க. கொஞ்சம் உள்ளே போனால் நல்லா திட்டமாக தண்ணி விழும். அந்த தண்ணியை எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மினரல் வாட்டர் மாதிரி கிளியராக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அதை விட. அண்ட் சில்லுன்னு இருந்துச்சு அந்த தண்ணி. எங்களை போலீஸ் நாங்கள் பிடிக்க போகிறப்போ ஒரு கால் வாட்டர் பாட்டில் கூட பிடிக்க விடல. பட் முன்னாடி வந்தவங்கெல்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்கெல்லாம் சமாளித்தாங்க. ஒன்று நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 லிட்டர் கேன்லாம் தண்ணி பிடிச்சிட்டு போனாங்க. பட் எங்களால் கால் வாட்டர் பாட்டில் கூட தண்ணி பிடிக்கவே முடியல.
ஏன்னா எங்களை போப்போன்னு சொல்லிட்டாங்க. இந்த இடம்லாம் போகிறது கஷ்டம். இது என் ஹஸ்பண்ட் மொபைல்லேருந்து எடுத்தது. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர்டாக போனோம் அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரிட்டர்ன் மட்டும் நிச்சயம் கஷ்டமாக தான் இருக்கும். ஈவன் ஜென்ஸ் கூட அதான் சொன்னாங்க. 10:30 பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது எல்லாமே அப்பயும் வந்துட்டு தான் இருந்தாங்க, ஆனால் ஃபுல் க்ரௌட். கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளாரியே நனைஞ்சது எல்லாமே காஞ்சிருச்சு. ஆந்த வேலை எங்கேயுமே பாத்ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது. நம்ம ரிட்டர்ன் போய் டேம் தாண்டி தான் போகணும். டேம் கிட்ட தான் உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கும். தண்ணி கூட கடைசி 2 கிலோமீட்டர்கிட்ட தான் தண்ணி கூட அவைலபிளாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் ஒன்று இந்த ஃபாஸ்டில் தண்ணி பிடிச்சிக்கிட்டோன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை வச்சு. இல்லைன்னா யார்ட்டாச்சும் கடன் தான் வாங்கி குடிக்கணும். கீழே போகிற தண்ணியே கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி குடிக்கிறாங்க நிறைய பேர். பட்டு எல்லாருமே மிதிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த தண்ணி. இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்து ரிட்டர்ன் போகிற ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா லிட்ரலாக நம்ம பாறை மேலே 2 கையை வச்சு தவழ்ந்து தவழ்ந்து தான் போகணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் பயங்கரமாக அடிபடும். நிறைய பேருக்கு அடியும் பட்டுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நான் போனேன்னா இன்னும் அந்த எண்ட் பாயிண்ட் வரைக்கும் கூட நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். ராமகிருஷ்ண தீர்த்தம் குமாரதார தீர்த்தம்லாம் இவ்வளோ தூரம் கிடையாது, இதில் பாதி தூரம் தான். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அது கூட போங்க. ஜனவரி மாதம் வர்ற பௌர்ணமி, பிப்ரவரி மாதம் வர்ற பௌர்ணமியில் நடக்கும் அது. இந்த தும்புரு தீர்த்தம் மார்ச் மாதத்தில் வர்ற பௌர்ணமி அன்றைக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. க்ரௌடுக்காக உங்களுக்கு 3 நாள் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா 19ஆம் தேதியும் அலோவ் பண்ணாங்க. அன்றைக்கி இன்னும் ரொம்ப கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்க, சொன்னாங்க. ஒரு 12 மணிக்கு மேலே அலோவ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடுறாங்க, அதாவது டேம் கிட்ட என்டர் ஆறவங்களை. ஏன்னா மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாலாம் ரிட்டர்ன் போக முடியாது. வழியில் எங்கேயும் உங்களுக்கு லைட் ஃபெசிலிட்டி கிடையாது. அந்த நிலா வெளிச்சத்தில் தான் நம்ம வரணும். போகும்போது தும்புர தீர்த்தம் வரைக்கும் போய் சேர்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆச்சு. ரிட்டர்ன் போகிறப்ப எங்களுக்கு 5.5 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா 10 ஸ்டெப்புக்கு ஒருக்க நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் போனேன். குறிப்பாக என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. தண்ணி இல்லை, அதுதான் மெயின். அதனால் கையில் வச்சுருந்த அவங்க கொடுத்த அந்த புளிசாதம் சாப்பிடவே முடியல. ஏன்னா ஓவர் ட்ரையாக இருந்துச்சு. ஈவன் பிஸ்கெட் சாப்பிட்டா கூட ரொம்ப தாகம் எடுத்ததுனால எந்த ஃபுட் ஐட்டமும் இறங்கவே இல்லை. தண்ணி தான் முக்கியம், அது அங்கே கிடையாது. கடைசி 2 கிலோமீட்டர் கிட்டலேருந்து டேப்ஸ் எல்லாம் வரிசையாக இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓரளவுக்கு தண்ணி கிடைக்கும், ஈஸியாக இருக்கும். அந்த தண்ணி குடிச்சிட்டு நம்ம வந்து சேர்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த சுற்றியிலும் டேம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த டேம் பாபவிநாச டேம், அந்த டேம் மட்டும் நான் தனியாக உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த தும்புர தீர்த்தம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் போகும்போது நீங்கள் போனீங்கன்னா ப்ரிப்பேர்டாக இந்த ட்ரிப் என்ஜாய் பண்ணலாம் நல்லா. வேறு என்ன ட்ரெக்கிங் போகிற மாதிரி தீர்த்த விழா இந்த வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவ்வளோதான், ஜனவரி பிப்ரவரி மார்ச்சில் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த தீர்த்த விழாவும் ட்ரெக்கிங் போகிற மாதிரி கிடையாது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். சிலது மிஸ் ஆகிருக்கலாம், நீங்கள் போகிறப்போ பார்த்தது. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அடுத்தடுத்து பார்க்குறவங்களுக்கும் நெக்ஸ்ட் இயர் போகிறவங்களுக்கும் நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திருப்பதி பற்றின எல்லா அப்டேட்ஸும் டெய்லியும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போய் சேரும். தேங்க்யூ.